இப்போ இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், நான் வந்து சி இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுன்றது வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், இட் இஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனாலிட்டி. நீங்கள் கேட்டீங்க என்னை பேச விடணும், அதுதான் முறை. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனாலிட்டி. இப்போது வட சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த கெட்ட வார்த்தையே பேசாத என்னுடைய நண்பர்கள் பல பேர் இருக்காங்க. என்னோடய என் கூட ஒர்க் பண்ணுற சேகர்னு அவர் வந்து பதறுவார் அந்த மாதிரி வார்த்தை கிட்ட. அவர் நாட்டு மட்ரஸ்காரர் தான் அவர். ஆனால் என்னுடைய படங்களில் பொல்லாதவனில் வந்து 285 பீப்ஸ் இருக்கும், ஆடுகளமில் 500க்கும் அதிகமான மியூட் இருந்தது, வட சென்னையில் அது மாதிரி. அப்போ என்னென்னா, இட் இஸ் மீ நாட் த பீப்புள், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ எனக்கு நான் என்னை இப்படி வெளிப்படுத்திக்கிறேன், என்னால் என்னை இப்படி வெளிப்படுத்திக்க முடியுது. கோயம்புத்தூரில் அப்படி ஒரு காட்சி அமைக்கப்பட்டால் கண்டிப்பாக அதை நான் வைப்பேன், அது தேவையாக இருக்கும்போது நான் வைப்பேன். இப்போது அதாவது என்ன சொல்கிறது, படம் போகிற வேகம் ஒன்று இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது, அதனால் சிலது மிஸ் ஆகும். ஊரில் ஒரு பெரிய தலைவருடைய மரணம் பல பேருக்கு பல விஷயங்களை பண்ணுறதுக்கான சூழல் உருவாகும், அந் எல்லா இடங்களையும் நடந்தது தான். அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்து அந்த சீனோட எண்டில் வேறு யாருமே திருப்பி கொடுக்கல, இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு வரும். அதுதான் வந்து அந்த சீனில் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணுறாங்க, யாருக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கான கண்ணியம் கிடையாது அவங்களுக்கு. அது இருக்குது, அது விமர்சனங்கள்லாம் தாண்டி நான் எப்போதும் என்னை டிஃபெண்ட் பண்ணிக்க மாட்டேன். தட் இஸ் நாட் மை ஜாப். வாட் எவர் ஹேஸ் டு பி செட் ஹஸ் பீன் செட் இன் த ஃபில்ம் த்ரூ த ஃபில்ம். பட் இது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. இல்லை எனக்கு என்ன, ஆ அவர் வந்து வட சென்னை படத்தை பாலமகேந்திரா சார் பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல. பட் நான் வந்து விசாரணை படத்தை சாருக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுதான் இது, இந்த படத்தை வந்து அவர் என்ன ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல். ஆ ஒரு ஃபில்ம் மேக்கரா, ஒரு ரைட்டரா, ஒரு படைப்பாளியா, உங்க வேலை படத்தை முடிக்கிறதோட முடிஞ்சிருச்சு. அதை யார் எப்படி நுகர்றாங்க, எப்படி பார்க்குறாங்கிறது அவங்களோட உரிமை. அதை வந்து நீங்கள் போய் சொல்லவே கூடாது, இது நான் இப்படி தான் நினச்சேன், ஏன் அவங்க அப்படி பார்த்தாங்க, அது நம்ம வேலை கிடையாது. அது அவங்க பார்க்குறாங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுன்றது எப்படின்னா, அது அந்த அது உண்மையிலேயே அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு வசனம் ஒன்று இருந்தது, உனக்கு வந்து இப்போ உங்கள் அப்பாவுக்கு கால் போன மாதிரி உனக்கு போயிருந்தா என் பொண்ணு என் லைஃப் என்னன்ற மாதிரி வரும். அதில் ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தியிருந்தேன். அப்போ அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அசோசியேஷன்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க, எனக்கு எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னாங்க. அப்போது ரெண்டு இஷ்யூஸ் வந்துச்சு அந்த அதில். ஒன்று வந்து தியாகராய காலேஜ்லேருந்து எங்களுக்கு என் பையன் இவன் என் ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா காசு கொடுத்து சேர்த்து விட்டார், நான் வந்து தியாகராய காலேஜில் படித்தேன், எங்கள் காலேஜ் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னாங்க அவங்க. அவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க அவங்க. இவங்க வந்து இப்படி சொன்னாங்க, இப்போ நான் வந்து ஐ கேவ் அ பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், என்னோடய இன்டென்ஷன் அது கிடையாது, தவறாக வந்திருந்தால் மன்னிச்சுங்க, அந்த வார்த்தையை வந்து நான் கான்ஷியஸாக பயன்படுத்தலை, அது தவறு தான், அப்படி அதுக்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த காலேஜுக்கு நான் வந்து பதிலே சொல்லலை. காரணம் என்னென்னா, அந்த காலேஜை வந்து நம்ம எந்த விதத்தையும் தப்பாக சொல்லலை, அது அதனால் வந்து நான் அதுக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ சிலது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறோம், சிலது ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் வந்து நாம் நினச்ச மாதிரியே படம் போய் சேரணும்னோ அல்லது ஒரு எழுத்து போய் சேரணும்னோ அவசியமும் கிடையாது, அது நம்ம நோக்கமும் கிடையாது.